திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள ரோஜா பூங்காவில் பூத்துக்குலுங்கும் பிரம்மகமலம் பூவை சுற்றுலாப் பயணிகள் உற்சாகமாக கண்டுகளித்தனர். கள்ளி வகையைச் சேர்ந்த இந்த பூ 3 நாட்கள் வரை செடியில் வாடாமல் இருக்கும். இரவு நேரத்தில் நறுமணம் வீசும் இந்த பூ ஆண்டிற்கு ஒருமுறை மட்டுமே பூக்கும். இந்த ஆண்டு கொடைக்கானல் ரோஜா பூங்காவில் முதல் முறை பூத்துள்ள பிரம்மகமலம் பூக்களை கண்டு ரசிக்கும் சுற்றுலாப் பயணிகள் அவற்றின் முன்பு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் நசரத்பேட்டையில் கல்லூரி மாணவர்களுக்கு சாக்லேட்டில் கஞ்சா கலந்து கொடுத்த 7 பேரை போலீசார் கைது செய்தனர். நசரத்பேட்டையில் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பதாக கிடைத்த தகவலை அடுத்து காவலர்கள் அங்கு சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகிக்கும் வகையில் சுட்டித் திரிந்த 2 பேரை பிடித்து விசாரித்ததில் அவர்களிடம் கஞ்சா ஊசி இருப்பது தெரியவந்தது. தொடர் விசாரணையில் 7 பேர் கொண்ட கும்பல் இணைந்து கல்லூரி மாணவர்களை குறிவைத்து அவர்களுக்கு சாக்லேட்டில் கஞ்சா வைத்துக் கொடுத்து அடிமையாக்கி வந்தது தெரியவந்தது. வீட்டில் உள்ள சோஃபா மற்றும் ஏசியை சுத்தமாக வைத்திருக்காவிட்டால் ஆஸ்மா வரும் என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். உலக ஆஸ்மா தினத்தையொட்டி புதுச்சேரியில் தனியார் மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அப்போது ஆஸ்மாவுக்கு இன்ஹேலர் பயன்படுத்துவதால் பக்க விளைவு ஏற்படாது என்று எடுத்துரைக்கப்பட்டது. சில பேருக்கு வந்து சென்ட் அகர்பத்தி வந்தாலுமே ஆஸ்மா வரும். அது மட்டும் கிடையாது, ஒழுங்காக ஏசி க்ளீன் பண்ணலனாக்கா அந்த சோஃபா செட் ஒழுங்காக இது பண்ணலாம், அது அதில் வரைய வர டஸ்ட்டு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்மா ட்ரிகர் பண்ணும். இப்போ சம்மர் காலம் அதிகமாகிடுச்சு, நம்ம டஸ்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்மள டஸ்ட்டு தான் மெயின் ட்ரிகரிங் ஃபேக்டரே பார்த்திங்கன்னா ஆஸ்மாக்கு.